எப்பவுமே நிறைய மாஸ் ஹீரோகளுக்கு ஒரு செம்ம படம் அமைஞ்சிடும். எப்படின்னா, அதாவது அந்த ஹீரோ வந்து ஒரு கிராமத்தானா இருப்பார், அதுக்கப்புறம் எதிரிகளை எப்படியெல்லாம் பந்தாடி வேற லெவலில் வந்து துவம்சம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒன்லைனாக இருக்கும். ஸோ இந்த ஒன்லைனை வச்சு நிறைய படங்கள் வந்துருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முரட்டுக்காலை, அப்புறம் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனோட சகலகலவன், கேப்டன் விஜயகாந்தோட உழவன் மகன், நம்ம தளபதி விஜயோட திருப்பாச்சி, சியான் விக்ரமோட தூளு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நேரத்தில் சகலகலா வல்லவன் அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் மெகா ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து முக்கியமான கேள்வி கேட்டுருக்காங்க, என்ன அப்படின்னா, சகலகலா வல்லவன் படத்தை இப்போ ரீமேக் பண்ணால் எந்த ஹீரோ நடிக்க வைப்பீங்க அப்படின்னு. எல்லாரும் வந்து இப்போ இருக்கிற ஹீரோக்களை சொல்ல சொல்ல அவர் வந்து ஒரே ஒரு பேதா சொல்லியிருக்காரு, அவர் வேற யாரும் இல்லை, உலகநாயகன் கமல்ஹாசன் தான். இப்போவும் என்னாலையும் சரி கமலாலையும் சரி மீண்டும் ஒரு சகலகலா வல்லவனை உருவாக்க முடியும், அந்த அளவுக்கு என்கிட்டையும் சரக்கு இருக்குது, கமல்ஹாசன்கிட்டையும் அந்த முறுக்கு இருக்குது. ஸோ இப்போவும் மனுஷன் வந்து அடித்து பிரித்து மேறாரு. விக்ரம் படத்தோட கலெக்ஷன் பார்த்தாவே தெரியுது கமல் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் இப்போவும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த சகலகலா வல்லவன் மாதிரியான ஒரு கமர்ஷியல் மசாலா மாஸ் படத்தை கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் எடுத்தால் நீங்கள் எந்த அளவுக்கு ஓப்பனிங் கொடுப்பீங்க, எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற 2K ஹிட்ஸுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத கவுன் பாஸை தெரிவிங்க.